எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் நந்தினி மாரிமுத்து. ரொம்ப கனமான ஒரு பாடல். இன்னைக்கு வந்ததுலேருந்தே பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன்லேருந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருந்தோம். எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். ஒவ்வொரு பாடலையும் கடந்து வரும்போது அப்படியே ஒரு டிரான்சிஷன். ரொம்ப ரொம்ப கனமான ஒரு பாடல், எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு பாடலாக நான் பார்க்குறேன். கதை கூடியே பாடல் நகருது. அதை தாண்டி நம்ம எல்லாருமே நம்ம இழந்த ஒருத்தங்களை நினச்சி இந்த பாடலை கேட்போம். எல்லாரோட பிளேலிஸ்ட்லேயுமே சோக பாடல்கள் இருக்கும் கண்டிப்பாக. எப்போவுமே சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. ரொம்ப தோய்ந்த நிலையில் கூட நம்ம ஹாப்பி ஆகணும்னு சில பாடல்களை கேட்போம், ஆனால் அழணும்னு சில பாடல்களை நம்ம ஒதுக்கி வச்சுருப்போம். ரொம்ப மனசு பாரமாக இருக்கும் போது இந்த பாடல் கேட்டால் கண்டிப்பாக கண்ணிலிருந்து தண்ணி வரும் அப்படின்ற ஒரு பட்டியலுக்குள்ளே கண்டிப்பாக இந்த பாடல் இருக்கும். 2019 அசுரன் வெளியிட்டாங்க. பல விருதுகள் கிடச்சிது அசுரனுக்கு. சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த பின்னணி பாடகின்னு சொல்லிட்டு சைந்தவிக்கும் பல விருதுகள். ஆனந்த விகடன் சினிமா அவார்ட்ஸில் யுகபாரதி அவர்களுக்கும் சிறந்த பாடலாசிரியர் விருது கிடச்சிது. முதல்ல சைந்தவியை பாட வைக்கிற ஒரு பிளானே இல்லை ஜிவி பிரகாஷ்குமாருக்கு. வைக்கம் விஜயலட்சுமி அவங்க தான் பாடுறதா இருந்தது. ஜெய்பீமில் கூட சார் எழுதி அவங்க பாடியிருப்பாங்க. மண்ணிலே ஈரம் உண்டு. எல்லாருக்குமே இந்த பாடல்கள்லாம் ரொம்ப நெருக்கமான பாடல்களாக இருக்கும். நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு ஒளி, எங்கேயோ அந்த ஒரு லைட் ஹவுஸில் ஒரு ஒளி தெரியும் இல்லையா, தொலைஞ்சு இருக்கிற நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஹோப் கொடுக்குற பாடல்கள். ஒரு ராவான வாய்ஸ் இருக்கும் வைக்கம் விஜயலட்சுமி அவங்களுக்கு. ஆனால் சைந்தவி எப்படி இந்த பாடலை பாடினாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வந்து யுகபாரதி அவர்களுக்கும் எழுந்தது. இந்த இந்த குரலுக்கு சொந்தக்காரர் எங்கேயோ போயிடுவாங்க, பல இடங்களை தொடுவாங்கன்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது சைந்தவியோட குரல் அப்படின்ற ஒரு விஷயம். பல அமைப்புகள் வந்து இந்த பாடலை அங்கீகரிச்சிருக்கு கண்டிப்பாக. சில இடங்களில் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் ரொம்ப பரவலாக போச்சு. சுர்ஜித் அப்படின்ற ஒரு சின்ன குழந்தையோட மரணம் போர்வெல்லிருந்து எடுத்தப்போ அந்த மாதிரி இந்த பாடல் ரொம்ப வைரலாக போச்சு. எந்த ஒரு களத்துக்கும் இந்த பாடலை பொருத்தி நம்மளால் பார்த்து அந்த உணர்வை வந்து அப்படியே நம்மளால் கடத்திக்க முடிஞ்சுது, நம்மளால் உணர முடிஞ்சுது. அந்த வகையில் அசுரன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, வெற்றிமாறனோட குரலில் அது எப்படி தான் இது அமையுதோன்னு தெரில, எல்லா பணக்காரங்களுக்கும் அவங்க ஏதாவது செய்யணும்னு நினச்சா அவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன நிலம் தான் தேவைப்படுது அப்படின்னு. இந்த குடும்பத்துக்கு பூமணி அவர்கள் எழுதிய வெக்கைன்ற நாவலில் ஒரு சின்ன பகுதியை தழுவி திரைப்படமாக்கியிருக்காங்க. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் தான் சாரோட கட்டுரை படித்தேன். இந்த பாடல் எப்படி உருவாச்சு அப்படின்ற கட்டுரை ரொம்ப எல்லாருமே படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாடலை பற்றி நிறைய இடத்துல சார் பேசியிருக்காரு. அந்த வகையில் தனுஷ் மிகச்சிறந்த ஒரு கலைஞன்னு சொல்லலாம். மஞ்சு வாரியரோட முதல் தமிழ் திரைப்படம். மற்றவங்க எல்லாருமே புதுசு. கென் கருணாஸ் இப்போ நம்ம பார்க்கும்போது எல்லாருனாலையுமே அந்த படத்துக்குள்ளே நம்மளால் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. கென் கருணாஸ் புதுசு, முருகன் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்க டிஜே அருணாச்சலம் புதுசு, மஞ்சு வாரியரும் தமிழில் புதுசாக வந்தாங்க, புதுசாக நடித்த படம். இப்போ வந்து இந்த நிலத்தை, 3 ஏக்கரை நிலத்தை வந்து விற்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கேரக்டர் தான் முருகன். பச்சையம்மா, பச்சையம்மா நினைக்கிறேன் அவங்களோட கேரக்டர் பேர், பச்சையம்மா சிவசாமியோட மூத்த மகன் முருகன். அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்றதை இந்த பாடலை புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக அணுகே ஆகணும் நம்ம. அவர் வந்து ஒரு தலைவனாக போர்ட்ரே பண்ணுறாங்க. இப்போ குறிஞ்சி நிலத்தோட ஒரு தலைவன்ற ஒரு சின்ன குறிப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட குரலாக வந்து முருகன் இருக்கான். அவன் வந்து எல்லா சின்ன அநீதி நடந்தாலும் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு பண்பு அவங்கிட்ட இருக்குது. சிவசாமி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. அவங்களும் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாத்தையும் எதிர்த்து கேட்டு நடைமுறையில் இந்த கோபம்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாதுடா, பணம் இருக்கவனை தான் எல்லாரும் மதிப்பாங்க, எப்படியும் அவனுக்கு அவன் சாதி இருக்குது அப்படின்ற ஒரு கணக்கில் அவன்தான் என்ன வேணால் நடக்கலாம் நமக்கு அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது சிவசாமிக்கு. அப்படி இருக்கும்போது வழி நடத்துகிறான் எல்லாரையுமே. ஒரு சின்ன பொறி பாரதியார் எழுதுவார் இல்லையா, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ, அந்த ஒரு சின்ன பொறியை வந்து கண்டிப்பாக முருகன் எல்லா இடத்துலையும் விதைக்கிறான். அப்படியே இருக்கும்போது அநீதியை எதிர்த்துக்கிட்டே வராங்க. ரொம்ப கோபக்காரன் அப்படின்றத வந்து பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க. முதல் ஷார்ட்லேயே எப்படி இருக்கும்னா, பொண்ணு பார்க்க போவாங்க முருகனுக்கு. ரொம்ப கோபக்காரமாக, நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ தான் அவனோட கோபத்தை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் வரும். ஆனால் அந்த எல்லா கோபமே நியாயமான கோபமாக இருக்கும். ரௌத்திரம் படகு நியாயமான கோபமாக இருக்கும், ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, கோபத்தை தாண்டி அப்படி இருக்கும். இள ரத்தம் அந்த துணிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் முருகனுக்கு.
அப்படியே இருக்கும்போது முருகன் வந்து சிவசாமி கிட்ட ஒரு தடவை சொல்லுவாங்க, நமக்கு தேவையானது நம்ம தான் எடுத்துக்கணும், அவங்களாம் கொடுக்க மாட்டான், ஏன் தான் இப்படி பயந்து சாவறீங்களோ தெரில அப்படின்னு. எப்போவுமே துடிப்போடு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் முருகன். அவன் இறந்ததுக்கப்புறம் தான் இந்த பாடல் அப்படியே வருது. முருகனோட கொலை ஒரு மர்மமான முறையில் கொலை பண்ணிடுறாங்க. அது கண்டிப்பாக இயற்கையான ஒரு இறப்பு இல்லை. இயற்கையாக இருந்தால் எல்லாருனாலையுமே அந்த இறப்பை நம்மளால் எளிதில் ஏற்றுக்க முடியும், இதுதான் வாழ்க்கையோட நியதி, ஏற்றுக்க முடியும். முருகனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கிற உறவு இதில் ரொம்ப அழகாக வெளிப்பட்டிருக்கும். ஐயாவோட கட்டுரை படித்தப்போ, அது எப்படி இந்த பாடல் உருவானதுன்னு படித்தப்போ, பிரபாகரன், அப்புறம் ஒரே நிமிஷம், நேதாஜி பிரபாகரன், இவங்க ரெண்டு பேரோட இறப்பு எப்பவுமே வந்து அவங்க வாழ்வாங்க அப்படின்றத ஒரு தாயோட எண்ணங் ஓட்டத்திலேருந்து நான் சொல்லணும்னு நினச்சி இந்த பாடலை எழுதியிருக்கேன் அப்படின்னு எழுதினார். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை கேட்கவே. ஆக முருகன் அவங்க அம்மாக்கான அந்த உறவு இருக்கு இல்லையா, முதல்ல பாசம், அந்த இடத்துல வந்து இப்போ முருகன் வந்து ஒரு இளைஞன், பீடி குடிக்கிற ஒரு பழக்கம் வந்து இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து தனுஷ் வழியாக சொல்லுவாங்க, துவைக்கும் போது ஒரு ரெண்டு பீடி பார்த்தாடா, சரக்கு பரவாயில்ல ஆனால் பீடி வந்து உடம்பே நாசம் பண்ணிடும், அது பண்ணாது அப்படின்னு அவங்க அம்மா டைரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்கிறதில்ல. அந்த மாதிரியான ஒரு இடம் நிறைய பேர் உணர்ந்துருப்போம்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு எப்போவுமே பசங்க அம்மா கூட இன்னுமே கொஞ்சம் நெருக்கம் அதிகமாக இருக்கும் பசங்களுக்கு. அப்புறம் ஒரு பெருமை இருந்துக்கிட்டே இருக்கும். வேலியை வந்து கரண்ட் ஷாக் வச்சுருப்பாங்க, அவங்க செவ்வலன்ற அவங்களோட நாய் வந்து போய் முட்டி இறந்து போயிடும். அப்போவும் வந்து முருகன் தான் கேள்வி கேட்பான், ஒரு கூட்டம் கூட்டியிருப்பாங்க. அப்போ கேள்வி கேட்கும்போது, அப்போ எதுக்கு நீங்கள் கரண்ட் ஷாக் வச்சுருக்கீங்க, எங்கள் நாய் வந்து மோதி இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, அது ஏன் இடம், அது கரண்ட் ஷாக் வைக்கிறது என்னோட இது, பயிரெல்லாம் நாசமாக போயிடும், என்கிட்ட இவ்வளோ ஏக்கர் இருக்குது அப்படின்னோடனே, அப்போ யார் வேணால், இப்போ நாய் செத்துச்சு யார் வேணால், நீங்கள் செத்தா என்ன, எனக்கு நாய் செத்தா என்ன, மனுஷன் செத்தா என்ன அப்படின்ற மாதிரி, அப்போ எங்களை சாவடிக்கிறதுக்குன்னே இதெல்லாம் பண்ணுறீங்களான்ற ஒரு கோபம் இருக்கும். இது இந்த மொத்த காட்சியிலையும் ஒரு 30-40 நிமிஷம் வரைக்கும் தான் அந்த முருகன் அப்படின்ற கேரக்டர் ட்ராவல் ஆகும் படத்தில். ஆனால் அவ்வளோ தாக்கமுடையதாக இருந்தது. எந்த அவார்ட்ஸ்லையுமே முருகனுக்கு ஒரு தனியாக அவார்ட் கிடைக்கலன்றது எனக்கு உண்மையாகவே ஒரு வருத்தம் இருந்தது. ஏன்னா அவங்க புதுசு டிஜே வந்து என்னோட வயசு சார்ந்த எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு நல்ல பாடலாசிரியர், நிறைய பேருக்கு பிடிக்கும், நல்ல பாடலாசிரியர்னு நீங்கள் சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த டிஜே அருணாச்சலம் அவங்கள. இந்த ஊர் இல்லை, அவங்களோட லிப்சிங்க் வந்து பெரிய மைனஸாக இருக்கும் எல்லாருக்குமே. இந்த படம் முழுக்க லிப்சிங்க் வந்து ரொம்ப பெரிய மைனஸாக இருந்துச்சு. ஆக பச்சையம்மாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும், இந்த மாதிரி அவன் எவ்வளோ பேர் வந்தாலும் முருகன் வந்து சமாளிச்சிருவான், பிணம் இருக்கும் தலை இருக்காது. அந்த பிணத்தை பார்த்து அவங்க அண்ணா கிட்ட சொல்லுவாங்க, உன் மருமகனை யாராவது தொட முடியுமா, தொடவே முடியாது, எவ்வளோ பேர் வந்தாலும் ஒத்தையாளாக அடிப்பானே அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அவன் பையனை இறந்துட்டான் அப்படின்றத நம்பவே வேணாம், அவன் சாகலை இருக்கான் அப்படின்றது தான் முதல்ல இருக்கும். இப்போ எல்லாருமே பாடல் பார்த்தோம், பாடலை வந்து நான் மூணு ஃபேஸஸாக பிரிக்கணும்னு நினைக்கிறேன். முதல் ஃபேஸ் வந்து அவன் இறக்கலை, அவன் சாகவே இல்லை, யார் வேணால் நம்புங்க நான் நம்ப மாட்டேன் அப்படின்றது அவங்க அம்மாவோட கருத்து. ரெண்டாவது ஃபேஸ் வந்து ஒருவேளை அவன் செத்துருப்பானோ, ஒரு வருஷம் வந்து அவங்க அதே நிலையில் இருக்காங்க, அந்த சமநிலையெல்லாம் போய் கடைசி குழந்தைக்கு வந்து சோறு கூட வடிக்காமல் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னே தெரியாத ஒரு மன அழுத்தத்திலே இருப்பாங்க. ரெண்டாவது ஃபேஸ் அவன் ஒருவேளை இறந்துருக்கலாமோ, மூணாவது ஃபேஸ் அவன் இறந்துட்டான், நான் ஏற்றுக்கிறேன் அவன் இறந்துட்டான், ஆனால் அவனை யார் கொன்னாங்களோ அவங்கள ஏதாவது பண்ணியே ஆகணுன்ற ஒரு இயல்பான கோபம். ஒரு இடத்துல இந்த அவங்கள தள்ளி விட்டுருவாங்க, வடக்கூரான்னு சொல்லப்படுற அவங்களோட பையன் வந்து ஒரு இடத்துல தள்ளி விட்டுருவான். அப்போது முருகன் வந்து சண்டை போடுவான், அவன் தள்ளி விட்டனால தான் சண்டை போடுவான், நியாயமான கோபம். சண்டை போட்டுட்டு இருக்கும்போது முருகன் எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு அவங்க எல்லாரையும் அடிக்க போவாங்க. சிதம்பரம்ன்ற அந்த சின்ன பையன் வந்து பிடிச்சி இழுப்பான், எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களுக்கு தன் பையனுக்கு ஒன்றுன்னா தாங்கவே முடியாத ஒரு தாயாக தான் இருக்காங்க. பல இடத்துல ஒரு அசாத்தியமான நம்பிக்கை இருக்கும் அந்த தாய்க்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க முருகனை, அடிச்சிட்டான் அப்படின்றதுனால தன்னோட சக்தியை பயன்படுத்தி போய் அடிச்சிருவாங்க. அப்போது சிவசாமி வந்து பதட்டத்திலேயே இருப்பான், ஒரு மூணு தடவை சொல்லுவான், ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுண்டி, இவனோட கோவம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும், எனக்கு பயமாகவே இருக்குது, நம்ம ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் அது எதுக்குமே பச்சையம்மா அசரவே மாட்டான், அதெல்லாம் வருவான் அவளுக்கு ரொம்ப அசாத்தியமான ஒரு நம்பிக்கை இருக்கும், தன்னோட பையனை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஆக இப்படியே இருக்கும். இதுதான் தாய்க்கும் அந்த மகனுக்குமான உறவாக இருக்குது. இதில் வந்து தந்தைக்கும் மகனுக்குமான உறவு எப்படி இருக்கும்னா, பாசம் இந்த கோபம் வந்து நிதர்சனமாக ஒத்தே வராது, நான் பட்டிருக்கேன், இது அவங்கெல்லாம் அழிச்சிருவாங்க நம்மளன்ற ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது நடந்துடும் இவனுக்கு அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒப்பாரி நடை மஞ்சனத்தி ஐயா எழுதினதை இங்கே குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஒரு வலி, ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பெருமைகளை பேசுறது வந்து ஒப்பாரியோட இயல்பான நடையாக இருக்கும். கர்ணன் படத்திலேருந்து மஞ்சனத்தி, அது எல்லாருமே கேட்டிருப்போம். ஒரு உருக்கக்கூடிய ஒரு பாடல், என்னதான் அதில் விஷுவல்ஸே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், அது எல்லாருமே ஆட வைக்கக்கூடியதாக இருக்கும், ஆனால் ஒரு ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும், பாடல் முழுக்க ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அருமையான நடிப்பு. இப்போ எள்ளுவய பூக்களே, ஒவ்வொரு வரியும் இல்லை இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே இன்டர் கனெக்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்குது அப்படின்னு, தொன்மத்தோட குறியீடுகளாக இருக்குது. நம்ம எல்லாருமே ஏன் இதை நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னா, எங்கேயோ வந்து நமக்கு முன்னாடி இருந்தவங்க இதெல்லாமே பின்பற்றிட்டே வந்துட்டுருக்காங்க, எல்லாமே பண்பாட்டு அடையாளங்களாக இருக்குன்றதும் பதிவு பண்ணியிருக்காங்க. எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே, ஆளால ஒஞ்சிரிப்பு கொத்துதையா, அச்சரிந்த ராட்டினம் போல சுத்துதையா. இந்த எள்ளுக்கு பல இன்டர்வியூஸில் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஈம காரியங்களுக்கு தான் எள்ளு பயன்படுத்துவாங்க. இப்போ கடைசியாக நம்ம விஷுவலில் பார்த்தம்போது கூட அவங்க படைக்கிறதுக்கு மட்டும்தான் எள்ளு இருக்கும், மற்றபடி நல்ல விழாக்களுக்கோ இல்லை செயல்களுக்கோ எதுக்குமே எள்ளு இருக்காது. இந்த கட்டுரையில் கூட ரொம்ப அழகாக எழுதியிருப்பார், தாவரத்தில் கூட வந்து சாதி உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாதுன்றக்காக தான் நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு, ரொம்ப அழகாக இருந்தது. ஆக எள்ளுவய பூக்கள். கம்பனும் பயன்படுத்தியிருப்பாங்க, எள்ளுன்றதை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக உளுந்துன்ற சொல்ல பயன்படுத்தியிருப்பாங்க. சிவதனுசை உடைச்சி கல்யாணம் பண்ணிட்டு போகிற அந்த நிகழ்வில் அப்படி இருக்கும்போது, அச்சிருந்த ராட்டினம் போல சுத்துதையா, அது யாருக்குமே பயனில்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரில, ஒரு கையறு நிலை, எதுவுமே என்ன பண்ணுறதுன்னே, அங்கே கையும் ஓடலை காலும் ஓடலைன்றது தான் அங்கே கருத்து. கொல்லையில வாழையில கொட்டடியில் கோழி குஞ்சு, அத்தனையும் ஓமகத்தை சொல்லுதையா, ஆடும் ஆடும் வெறுவாயம் எழுதையா. இப்போது நம்ம வீட்டிலே யாராவது இறந்துட்டா, அவங்க பெட்ஸ் வளர்த்தாங்கன்னா அது அந்த அவங்களுக்குலாம் தெரியும் அவங்க இல்லை அப்படின்ற அந்த வெறுமை அவங்க உணருவாங்க. அவங்க வளர்த்த அந்த பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப, அதாவது நம்ம பார்க்கும் போதெல்லாம் அவங்க ஞாபகம் தான் வரும், இடைவிடாத ஞாபகங்கள் நிறைந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போது என்னோடய பர்சனல் லைஃப்பில் பார்த்தா, என்னோடய பாட்டி இறந்ததுக்கப்புறம் அந்த எனக்கு பாட்டி ரொம்ப பிடிக்கும், அவன் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் அந்த காற்றுல அவங்க இருப்பாங்களோன்ற ஒரு உணர்வு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்க இருப்பாங்களோ அந்த ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொரு வரியிலையும் எனக்கு அது தோணிகிட்டே இருக்கும். இந்த அசுரனெல்லாம் மறந்துட்டு நான் என்னோடய பர்சனல் லைஃப்குள்ளே நான் கனெக்ட் பண்ண போயிடுவேன். இந்த ஆடு மாடும் வெறுவாயம் எல்லுதையா இருக்கு இல்லைங்களா, சிலப்பதிகாரத்தில் கனவு சில குறியீடுகள் பயன்படுத்துவாங்க. இந்த விலங்குகளுக்கு எல்லாமே தெரியும், ஏதாவது அபசகுணம் நடக்க போதோன்னு தெரியும், அப்போ ஆய்ச்சியர் குறவையிலலாம் வரும்னு நினைக்கிறேன். அந்த அதை வந்துட்டு இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுச்சு, அது ஐயா கூட எழுதியிருந்தார். இன்னொன்று என்னென்னா, அவங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் அங்கே இல்லை, வெறும் நினைவுகள் மட்டும்தான். ஆக அசை போடுற மாதிரி வெறும் வாய் தான் இருக்குது, இங்கே அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குறியீடாக இருக்கும். காத்தோட உன் வாசம், காடெல்லாம் உன் பாசம், ஊத்தாட்டம் உன் நினைப்பு ஊத்துதையா, சால் சாப்பு வேணாம் வந்து நில்லையா, சாவையும் கூறு போட்டு கொல்லையா. இந்த சாவையும் கூறு போட்டு கொல்லையான்றது அவங்க அம்மாவோட ஒரு மிகப்பெரிய ஆசை, அது நடக்காதுன்னு தெரியும், நீ சாவே வந்தாலும் அதை கொண்டுட்டு வந்துடுறேன், என்கிட்ட வந்துடுறேன்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும். காத்தோட உன் வாசம் தான் நான் சொன்னேன் எல்லாருக்கும். இப்போது இது இந்த வெறும் ஒரு பாடலாக நம்மளால் பார்க்க முடியல, கதையோடு சேர்ந்து நகருது, பல டைலாக்ஸ் உள்ளே இருக்குது. அப்போது தனுஷ் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், அவனோட வாசம் இப்போவே எனக்கு மறந்து போச்சு, முகம் இது சின்ன வயசுலேயே வந்து ஃபோட்டோ பிடிச்சி 6 மாதம் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால இப்போ வரைக்கும் ஃபோட்டோ பிடிக்கவே இல்லையே, அவனோட முகம் மறந்து போயிருமோன்னு எனக்கு பதட்டமாக இருக்குது. அப்படி ஒரு வாழ்க்கை வந்து வெறும் ஒரு ரொம்ப வெறுமையாக தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாரதியார் எழுதும்போது சொல்லுவார், அவங்க அம்மா முகம் மறந்து போச்சு, அந்த இடத்துல தான் ஆசை முகம் மறந்து போச்சு. அது எனக்கு ரொம்ப இருக்கு, என் பாட்டியோட பல ஃபோட்டோஸ் இல்லை, இப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஃபோட்டோஸ் எடுத்து தள்ளுறோம், அந்த வழி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க கூட ஏன் நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கல, அவங்க முகம் மறந்துடுவோம், இப்போவே எனக்கு அவங்க குரல் மறந்துருச்சுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. எவ்வளோ பேர் உணர்ந்துருப்போன்னு தெரியல, அதை ரெக்கார்ட் பண்ணல, வீடியோஸ் இல்லை, அந்த குரல் மறந்துருச்சு, அது அப்படியே போயிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது, அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறது, அவ்வளோதான், எதுவும் வேறு எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா. அந்த ஏக்கம் தான், அந்த ஆசை, தாயோட ஆசை ஏக்கம். அடுத்த ஒரு ஃபேஸ் ஆஃப் இது என்னென்னா, அவன் ஒருவேளை செத்திருப்பானோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அந்த தாய் போயிடுறா. கல்லாக நின்னாயோ கால் நோக நின்னாயோ, கண்ணே நீ திரும்பி வரணும் வீட்டுக்கு. நீ நடுகள் வழிபாடு, அப்போ வரைக்கும் இது புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற போர் பற்றின ஒரு இலக்கண நூல் இருக்குது. அதில் மொத்த படையும் இருக்கும்போது தோய்ந்திருக்கும், எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருப்பான் எதிர்படையினர். அப்போது ஒரே ஒரு வீரன் போயிட்டு கல்லணை எப்படி தாங்கி நிற்குமோ அந்த மாதிரி ஒரே ஒருத்தன் போய் நிற்பான், அந்த மாதிரியான ஒரு வீரனாகவே சித்தரிச்சிருக்காங்க. இதை நம்ம பான் இண்டியா மூவிஸ் நிறைய இதில் பார்த்துருப்போம், பாகுபலி ஆகட்டும் ஆர்ஆர் ஆகட்டும், ஒருத்தன் போட்டு எல்லாரையும் தாக்குவான், இதில் ரொம்ப இயல்பாக இருக்கும். அவனை எவ்வளோ பேர் வந்து அடித்தாலும் அவன் யதார்த்தமாக அவன் திருப்பி சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆக திரும்பி முருகன்,
நடுகள் வழிபாடு. சொசைட்டிக்காக, சமூகத்துக்காக, மக்களுக்காக போய் போராடி இறந்தவனை வந்து தெய்வமாக வழிபடுற ஒரு வழக்கம். மல்லாந்து போனாலும் மண்ணோட சாஞ்சாலும் ஐயா நீ பெருமை சாதி சனத்துக்கு, நீ இப்போ செத்து போயிருந்தா கூட நீ எங்கள் எல்லாரோட பெருமை அப்படின்ற ஒரே வரி. சரி, அக்செப்ட் பண்ணிக்க தொடங்குற ஒரு இடமா நான் இதை பார்க்குறேன். தலைச்சம்புள்ள இல்லாமல் சரிஞ்சதெத்தனை ஆச்சு, நீயே எங்கள் ராசா வா வா களத்துக்கு. என்னால் இதை படிக்கவே முடியல, பாட்டு தான் ஓடுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க அம்மா போர் வந்து கிணத்துலேருந்து மற்ற இடத்துக்காரங்க எடுப்பாங்க. இப்போ நீங்களே எல்லா தண்ணியும் போர் போட்டு எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எப்படி எங்கள் வெள்ளாமை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஆயுதத்தை வச்சு இப்படி பிடிப்பாங்க, கழுத்து பிடிப்பாங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப பதட்டமே இல்லாமல் ரொம்ப வீரம் நிறைந்த ஒரு பெண்மணியாக தான் அவங்களை காமிச்சிருப்பாங்க. அப்போது சிதம்பரத்துக்கிட்ட அவங்க அம்மா சொல்கிற ஒரே விஷயம், பெரியவனை கூட்டிட்டு வா, என்ன இருந்தாலும் அவன் பார்த்துப்பான், எனக்காக அனுப்பான், அவன் வந்து எவ்வளோ பேராக இருந்தாலும் அடித்து அவன் நிற்பான் எனக்காக அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் திருப்பி வருது. தாயோட பாரோ மாதம் பத்தையா, தாங்காம நீயும் போனா தப்பையா. இந்த இடம் வந்து ரொம்ப 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 உருக்கக்கூடிய ஒரு இடமா நான் பார்க்குறேன். நமக்கு நெருக்கமானவங்க யார் இறந்தாலும் நமக்கு முதல்ல கோபம் தான் வரும், ஏன்னா அவங்க இல்லாமல் நமக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. எப்படி நீங்கள் இறந்து போகலாம், என்னை விட்டுட்டு நீங்கள் எப்படி போகலாம், அந்த கோபம் வந்து இயலாமைனால வரும். அவங்க எல்லாமே எப்படி இயங்குறதுனே நமக்கு தெரியாது. அந்த வழி தான் நான் இந்த வரியில் பார்க்குறேன். அடுத்த ஃபேஸ், ஏற்றுக்கொள்ளுதல். அவன் செத்துட்டான், நான் ஏற்றுக்கிறேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஆனால் உண்மைதான் அவன் போயிட்டான், இனிமேல் வரமாட்டான், ஆனால் எப்படியாவது வந்து அவனுக்கு யார் கொன்னாங்களோ அவங்கள ஏதாவது பண்ணணுன்ற ஒரு வெறி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அம்மாவுக்கு. வாழேந்தி வந்தாலும் வாழாமல் செத்தாலும் கம்பீரம் குறைஞ்சிடாத நெருப்பினி. வாழாமல் செத்துட்டான், இப்படி செத்து போயிட்டா கூட நீ வந்து ஒரு நெருப்பு மாதிரி, நீ போட்ட அந்த சின்ன விதையானது வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் பரவி இருக்கும். அந்த போராடக்கூடிய அந்த தன்மை, அது எல்லா இடத்துலையுமே குரல் கொடுத்துட்டே இருப்பான் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு. அந்த இடத்துல தான் இந்த வரி வருது. ஐயோன்னு போனாலும் ஆகாசமானாலும் தண்ணீரை குளத்தில் சேர்க்கும் வரப்பினி. தண்ணி எப்படி குளத்தில் ஒரு வரப்பு சேர்க்குதோ அந்த மாதிரி ஒரு நியாயமான பக்கத்தில் நின்றுட்டு எங்கே போய் சேரணுமோ அங்கே சேரணும்னு நீ போராடின, உன்னோட அந்த போராட்டத்தை வந்து வேற யாராவது கையில் எடுப்பாங்க. அந்த வெறி, அந்த தழல் வந்து எப்போவுமே தளர்ந்து போகாது அப்படின்ற ஒரு இடம் தான். பெருமையை தான் பேசுது இதுவும், இந்த எல்லா வரிகளுமே பெருமையை தான் பேசுது. அடுத்த பக்கம், அடுத்த ஒரு சின்ன பாட்டு தான் இருக்குது. உழைக்க எண்ணுற ஆளை ஒதுக்கி தள்ளுற உதச்சி தள்ளுற ஊரை கையை காலை வெட்டி வீசும் கருப்பினி. அங்கே எல்லாருனாலையும் உணர முடியும் இல்லையா, எல்லாருக்குமே வந்து இப்போது கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் போகலாம், ஆனால் இந்த நாட்டார் வழிபாடு அப்படின்றதுல எல்லாருக்குமே ஒரு வீரியம் தெரியும். அவங்க நமக்காக இருந்தவங்கன்ற அதுக்கு பின்னாடி இருந்த அந்த வரலாறை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது நம்மளால் உணர முடியும், அவங்க கூட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இவங்க நம்ம ஒரு மனுஷன்தான் இவன், ஆனால் எல்லாருக்கும் காப்பாற்றிருக்கான், அவங்கள வந்து வழிபடுறது தப்பு இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன இது இருக்கும். அப்போது இது வேளாண்மை செய்யக்கூடிய அந்த அவங்கள தான் குறிப்பிடுறாங்க. உடைக்கை நிறைய, ஏன்னா இதுலேயும் ஏக்கர் பிரச்சனை தானேலும் வேளாண்மை அதே பிரச்சனை தான். காட்டேறி உண்ண கண்டா ஓடாதோ, காப்பாற்ற தெய்வம் வந்து சேராதோ. இது என்றைக்குமே உனக்கு வாழ்க்கை இருக்குது, இதுக்கு தாண்டி உனக்கு இறப்பே இல்லை, அப்படி தெய்வமாச்சு வந்து உன்னை காப்பாற்றிருக்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி தான், ஒரு வழி கேள்வி அதில் வந்து இது முடியுது. இது கூட கண்ணழகு ரத்தினமே இதே இசையோட தனுஷ் பாடினது, அதையும் அதில் மொத்தமும் வந்து வெறுமை பாசம் தவிப்பு இது மட்டும்தான் இருக்கும். பெருமை பேச மாட்டார் அப்பா, எப்பவுமே பயத்திலேயே இருப்பார். அது மட்டும்தான் அந்த பாடல் முழுக்க இருக்கும். குவோரா டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு நான் தேடினேன், இந்த பாட்டு வந்து உங்களை ஏன் அழ வச்சுது அப்படின்ற ஒரு கேள்வி, ஏன் எள்ளுவய பூக்களையே உங்களை அழ வச்சுது. ஒரு நாலே பேர் தான் பதில் சொல்லியிருக்காங்க, இந்த நாலு பதிலையுமே கன்சாலிடேட் பண்ணி நான் ஒன்று எடுத்தேன். ஏன்னா ஒவ்வொரு வரியும் இங்கே வலியை உணர்த்துது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஒடுக்கப்படக்கூடிய, அதாவது ஒடுக்கிற சமூகமும் ஒடுக்கப்படக்கூடிய ஒடுக்கப்பட்டிருக்கும் அந்த சமூகமும் அவங்களோட யதார்த்தமான மனநிலையை இது விளக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சுர்ஜித் ஆழ்துளை கிணறு, அந்த இன்சிடெண்ட்காக இந்த பாடல் பயன்படுத்தினதுனால இது எப்போவுமே வந்து எனக்கு ஒரு மாதிரி இறப்ப அந்த குழந்தைக்குன்னே எழுதின மாதிரி இருந்துச்சு. அதை இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக இந்த ஒரு வலி மிகுந்த பாடல், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசினதுக்கப்புறம் எனக்கு எப்படி இதை இந்த டிரான்சிஷனுக்குள்ளே வருவோம் அப்படின்ற ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே கேட்க வர ஒரு மனநிலையில் இருக்கீங்க, ஏன்னா எல்லாருக்குமே நெருக்கமான ஒரு பாடல். ஆக அழறக்காகவே வச்சிருக்கிற அந்த பிளேலிஸ்ட், ஆனால் எங்கேயோ வந்து ஒரு ஹோப் இருக்கும் இந்த பாடல்லனும் எனக்கு தோணுது. அக்செப்டன்ஸ், இறப்பு
நிதர்சனமான ஒரு உண்மை இல்லையா? அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அப்படியே வாழணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இப்போது நான் வந்துட்டுருந்தபோது தாம்பரத்துலேருந்து இங்கே வந்துட்டுருந்தேன். வரும்போது மன்மதராசா பாட்டு எனக்கு கேட்டுட்ருந்தேன். ஸ்பாட்டிஃபைல யுகபாரதி பிளேலிஸ்ட் ஓடிட்டு இருந்துச்சு. ஒன்றுனா நான் கேட்டுட்ருக்கேன், இந்த பொருட்கள் வாயிலாக இப்போது ஆடு மாடும் உன்னை கண்டு மேயலையே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை எண்ணி மேயலையேன்னு கன்னட கிரத்தின மேலே ஒரு வழி வரும். அப்போது இந்த பொருட்கள் வந்து உன்னோட நினைவுகளை எப்படி தாங்கியிருக்கு அப்படின்ற ஒரு இடம். கனா கண்டேனடியில் ஒருத்தங்களோட ஆடையை மடிச்சு வைக்கும்போது அதில் இருக்கிற அந்த ஸ்பரிசம், அந்த அந்த நுகர்ந்து நான் வந்து உன்னோட நினைவை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக பல இடங்களில் இருக்கும். மன்மதராசா பற்றி நான் பேசியிருந்தேன் இல்லையா, அதில் இருக்கிற தனுஷ் விஷுவலைஸ் பண்ணிட்டு இப்போ அசுரன் தனுஷ் வந்து எனக்கு ஒரு அபாரமான ஒரு சேஞ்ச் ஓவராக தோணுச்சு. இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்படிப்பட்ட வலி மிகுந்த பாடல்கள்லையும் அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விதத்தில் பல பேர் எழுதியிருக்காங்க. அதில் பாடலாசிரியர் யுகபாரதி அவர்கள் எப்போவுமே நம்ம எல்லாருனாலையும் ஒரு மனசுக்கு நெருக்கமானவராக கண்டிப்பாக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லா பாடல்களுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, சிரிச்சுட்டே இருந்தோம் எல்லாருமே. நான்லாம் ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு தெரியாது. பாட்டு ப்ளே பண்ணிட்டு எனக்கு ஒளியும் ஒளியும் வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. ஒரு நாங்கள் நாலஞ்சு பேர் வந்திருக்கோம் இங்கே பேசுறதுக்கு. அப்படி அது எப்படி இருக்கும், அது என்ன எப்படி இருக்கும்னு தெரியாது. இனிமே நடத்த போகிற ஒளியும் ஒளியும் வந்து ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. அது ரொம்ப அழகான ஒரு ஃபீலிங்காக இருக்குது, அதனால் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது. ஆக இவ்வளோ அழகான பாடல்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கக்கூடிய யுகபாரதி அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, வணக்கம்.